முக்கியமான அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணல இப்போ நீச்சவங்க ஃப்ரீயாக ஃபில் கேம்ஸ் வந்து குட்டே ஆகும். டெலிகாப்ல யாராவது ஜாப் பண்ணிக்கிறா அலர்ட்ஸ் ஃபார் டிஎன்பி பிள்ளை கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கும். அதுலேயுமே இம்பார்ட்டன் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகாப் லிங்க் இருக்குது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாமே வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக நம்ம வந்து குட்டே ஆகிருப்போம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனமாகவே இருக்கீங்க, சார் நெக்ஸ்ட் ஸ்லைடிங் வந்து எப்போ தான் சார் இருக்கும், செகண்ட் ஸ்லைடிங் வந்து எப்போ இருக்கும், ஃபஸ்ட் ஸ்லைடிங்லாம் மூவ்மெண்ட் தான் இருக்குது சார், செகண்ட் ஸ்லைடிங் எப்போ தான் சார் இருக்கும், அதை பற்றி ஒரு கிளியர் கட்டாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் டேட் எப்போ சார் இருக்கும், செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதெல்லாம் பற்றி ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்பிரேஷன் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனமாக இருந்தீங்க. கடை கிளியர் கட் எக்ஸ்பிரேஷன் இந்த வீடியோ சொல்கிறோம். இந்த வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, சார் ஜனவரி 3ஆம் தேதி காலேஜ் ஓப்பனிங் வந்து இருக்குமா சார், ஜனவரி 3ஆம் தேதி வந்து காலேஜ் ஓப்பனிங் வந்து இருக்குமா சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. எதனால் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கவுன்சிலிங்குமே ஓரளவு முடிச்சிட்டாங்க, எல்லா கவுன்சிலிங்குமே ஒரு மோர் தென் வந்து ஒரு 96% ஆஃப் கவுன்சிலிங் வந்து முடிச்சிட்டாங்க. 4% ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் இருக்காங்களா சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் இல்லை, அடுத்து ஆயுஷ் கவுன்சிலிங்க்கும் இருக்காங்க, அடுத்து டிப்ளமோ கவுன்சிலிங்க்கும் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஓவராலாக வந்து நெக்ஸ்ட்டு என்ன சார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீட் ரிப்பீட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மே மாதத்தில் அவங்க நீட் எக்ஸாம் வேறு வருது, அதனால் வந்து என்ன அப்படின்னா, ஒரு 5 மந்த்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் எழுதி உள்ளே பேரலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலையும் இருக்காங்க. அந்த அந்த மாதிரி குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அப்போது இந்த இதுக்கு வந்து இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஓரியன்ட்டாக வந்து வேறு வேறு கவுன்சிலிங் காலேஜ்க்கு ஜாயின் பண்ணதுனால வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேக்கன்சி வந்து நிறைய விழுது. இப்போ கட் ஆஃபே பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் 173 கட் ஆஃப் கிடைக்காத, இந்த இயர் வந்து ஒரு 162 கட் ஆஃப்லாம் கிடைக்கும், அசால்ட்டாக கிடைக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு, நம்ம சொல்லிட்டே இருந்தோம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகாதீங்க, சில பேர் வந்து கூப்பிடுவாங்க யூடியூபர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஜாயின் பண்ணி வர்றோம். நம்ம வந்து முன்னாடியே தெரியும், அப்ளிகேஷன் ஃபார் போடும்போதே தெரியும் கட் ஆஃப் வந்து இந்த இயர் வந்து குறைஞ்சிருக்கு அப்படி வந்து தெரியும். அதுபோல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவு வந்து என்ன அப்படிங்கிறதா, 400-326 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இப்போதைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க 4500 சீட்ஸில். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படிங்கன்னா, அப்போ மீதி வேகன்சி வந்து இருக்குமா சார் அப்படிங்கன்னா, இன்னும் நிறைய வேகன்சிஸ் வந்து வரும். ஏன்னா செகண்ட் ரவுண்ட்லேயே ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்படிங்கன்னா, ஒரு 200-300 சீட் கிட்ட வேக்கண்டாக வரும் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி தரப்புன்னு சொல்கிறாங்க. எப்போ வந்தாலும் அப்டேட் வந்து பண்ணும். செகண்ட் ஸ்டேடிங் ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படிங்கன்னா, நேற்று தான் வந்து செகண்ட் ரவுண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஓரளவு இன்னொரு 2 டேஸ் ஒரு 27 கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும், 27-28 கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து நம்ம லைஃப் ஆஃப் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வீடியோ வந்து போடுவோம், மொபைல் யூஸ் பண்ணலாமா லேப்டாப்பு. லாஸ்ட் இயரோட இந்த இருந்து அப்டேட் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் இயரோட இதே வந்து நிறைய அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சாங்க. சரி சார், ஜனவரி 3ஆம் தேதி ஓப்பன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு மேக்ஸிமம் வந்து யூனிவர்சிட்டி தரப்புறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் ரொம்ப டிலே பண்ணிட்டோம், ஜனவரி 3ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவு கண்டிப்பாக பார்ப்போம், ஜனவரி 3ஆம் தேதி வந்து மேக்ஸிமம் பார்ப்போம் சார், இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னு வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஜனவரி 6 ஆர் ஜனவரி 10 கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. எப்போ வந்தாலும் நம்ம அவங்க கூட இருப்போம், ஏன்னா யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து எப்போ வந்தாலும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணதுலேருந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வெளியிட்டிருந்து சர்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம தான் ஃபஸ்ட்டாக சொன்னோம், உங்களுக்கே வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வரக்கூடிய ஏரியா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் செமஸ்டர்லாம் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க, சில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறா இருந்தாலும் சரி 195 கட் ஆஃப் இருந்தாலும் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அது பேட்டர்னே வேறு, ரெக்கார்ட் நோட் எழுதணும், அடுத்து வந்து என்னோடய ரெக்கார்ட் நோட் ஒரு நோட் எழுதக்கூடாது, 11 சப்ஜெக்ட்னா 11 சப்ஜெக்ட் எழுதணும். அதெல்லாம் வந்து இருக்குது, ஃபஸ்ட் இயருக்கு வந்து ஃபஸ்ட் செமஸ்டருக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் வரும், அதனால வந்து ஓரளவு காமனாக இருக்கும். நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிறனால அந்த யூனிவர்சிட்டியில் கண்ட்ரோலில் இருக்கணும் நம்மளுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஸ்டெட்ஸ் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் வரும் பிடி யோகா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்குது, கண்டிப்பாக அது இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிகிரி வாங்கணும், அது ஒரு முக்கியமான இது. அடுத்து ஜாப் அப்டேட்டில் வந்து எல்லாமே நம்ம வந்து குட்டையாக இருப்போம், வரக்கூடிய வீடியோஸ் திறந்து பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஜனவரி 3ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்க்குங்க, எல்லாருமே ரெடி ஆரம்பிச்சிருங்க. இன்னையிலேருந்து வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே வீடியோஸ் போடுவோம், நம்ம லைஃப் ஆஃப் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிளேலிஸ்ட்டில் கூட பாருங்கள், காமனாக வந்து ஒரு 81 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோம். எல்லா காலேஜும் என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மெயில் ரிசீவ்லாம் நம்ம வந்து அனுப்பியிருக்கோம், பாருங்கள் வரக்கூடிய விடுத்து பார்க்க. தேங்க்ஸ்